Hi friends, நேத்து நம்ம percentage பார்த்தோம். இன்னைக்கு problem on ages. அதுல ஒரு மூணு சம் பார்ப்போம். ராம் பீமை விட 8 வயது இளையவன். அவர்களின் வயது விகிதம் 7:9. எனில் ராம் வயது என்ன? ஆப்ஷன் ஏ 20, பி 40, சி 48 அண்ட் டி 28. அதாவது இது ரொம்ப ஈஸி. ராம் பீமை விட 8 வயது இளையவன். அவர்களின் வயது விகிதம் 7:9. அதாவது வயது விகிதம் வந்து 7:9னா அதனுடைய டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? 2. அப்ப ராம் பீமை விட 8 வயது இளையவன். அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏஜ் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? 8. ரேஷியோ டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? 2. சோ ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து 8, ரேஷியோ டிஃபரன்ஸ் வந்து 2. நம்ம 8ல இருந்து 2 டிவைட் பண்ணோம்னா 4. அப்ப ஒரு ரேஷியோக்கு 4னு அர்த்தம். இப்ப அவர்களின் வயது வீதம் 7:9 எனில் ராம் வயது என்ன? அப்ப ராம்ங்கிறதுக்கு தான் ரேஷியோ 7. ஒரு ரேஷியோக்கு 4 அப்படின்னா 7 ரேஷியோக்கு 7 × 4 28. சோ ராம் வயது வந்து 28. அப்ப ஆப்ஷன் டி 28. தட்ஸ் ஆல். இப்ப நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தற்போது குமார் மற்றும் சங்கரின் விகிதம் வயது விகிதம் 5:4 என்றால் 7 வருடங்களுக்கு பிறகு குமாரின் வயது 27 ஆண்டுகள் எனில் சங்கரின் தற்போதைய வயது என்ன? ஆப்ஷன் ஏ 20, பி 16, சி 22 அண்ட் டி 25. அதாவது தற்போது குமார் மற்றும் சங்கரின் வயது விகிதம் 5:4 என்றால் 7 வருடங்களுக்கு பிறகு குமாரின் வயது 27. அதாவது 7 வருடங்களுக்கு பிறகு 27 அப்படின்னா 7 வருடத்துக்கு முன்னாடி என்ன? அந்த 7 கழிச்சா 27, 7 கழிச்சா 20. 7 வருடத்துக்கு முன்னாடிங்கிறது தற்போதைய வயது. அப்ப தற்போதைய குமாரின் வயது, குமார் மற்றும் சங்கரின் வயது 7 வருடங்களுக்கு பிறகு குமாரின் வயது தான் சொல்லியிருக்காங்க. அப்ப குமாரின் வயது 7 வருடங்களுக்கு பின்னாடி 27 அப்படின்னா 7 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது தற்போது குமாரின் வயது வந்து 27. அந்த 7 வருடம் அந்த கழிச்சோம்னா 27 - 7 = 20. அப்ப குமாரின் வயது விகிதம் என்ன கொடுத்திருக்காங்க? 5. அதாவது தற்போதைய வயது விகிதம், குமாரின் தற்போதைய வயது 20, குமாரின் தற்போதைய வயது விகிதம் 5. அப்ப நம்ம எப்பவும் போல அந்த வயதுல இருந்து வயது விகிதத்தை டிவைட் பண்ணணும். அப்ப 20/5 அப்படின்னா 4. அப்ப ஒரு விகிதத்துக்கு 4னு அர்த்தம். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? சங்கரின் தற்போதைய வயது என்ன? அப்ப சங்கரின் விகிதம் என்ன? சங்கரின் விகிதம் 4. அப்ப ஒரு ரேஷியோக்கு 4, சங்கரின் வயது விகிதம் 4. அப்ப நம்ம 2 × 2 பண்ணோம்னா தற்போதைய சங்கரின் வயது விகிதம் வந்து அவங்க கொடுத்திருக்கிறது ரேஷியோ வந்து 4. ஒரு ரேஷியோக்கு 4 அப்படின்னா 4 × 4 = 16. சோ சங்கரின் தற்போதைய வயது விகிதம் ஆப்ஷன் பி 16. இப்ப நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். அரவிந்தின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது அரவிந்தின் வயதை போல் 3 மடங்காக இருந்தது. எனில் அவர்களின் தற்போதைய வயதினை காண்க. ஏ 22/44, பி 24/36, சி 24/48 அண்ட் டி 20/40. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா அரவிந்த் வயதை எக்ஸ்னு வச்சுக்கிறோம். தற்போதைய அரவிந்த் வயது = எக்ஸ். அரவிந்தின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அரவிந்த போல 2 பங்கு தந்தைக்கு இருக்குன்னு அர்த்தம். அப்ப அரவிந்துக்கு எக்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தற்போதைய தந்தையின் வயது 2 பங்கு அப்படிங்கறதுனால 2x. இப்ப 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது அரவிந்தின் வயதை போல் 3 மடங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் நம்ம 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்டதை எழுதி வச்சுக்குவோம். அப்ப 12 ஆண்டுகளுக்கு முன் அரவிந்த் வயது என்ன அப்படின்னா தற்போதைய அரவிந்த் வயது எக்ஸ் அப்படின்னா 12 ஆண்டுகளுக்கு முன்பு அரவிந்தின் வயது x - 12. அப்ப தற்போதைய தந்தையின் வயது 2x அப்படின்னா 12 ஆண்டுகளுக்கு முன் தந்தையின் வயது 2x - 12. சரியா? இப்ப 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது அரவிந்தின் வயதை போல் 3 மடங்காக இருந்தது. அப்ப அதாவது 12 ஆண்டுகளுக்கு முன் நம்ம வந்து x - 12 2x - 12 வச்சிருக்கோம், அரவிந்த் வயதையும் தந்தையின் வயதையும். இப்ப 12 ஆண்டுகளுக்கு முன் தந்தை வயதும் 12 ஆண்டுகளுக்கு முன் தந்தை வயது = 3 × அரவிந்த் வயது. சரியா? 3 மடங்காக இருந்தது. அப்ப தந்தை வயது = 3 × அரவிந்த் வயது. அப்ப 12 ஆண்டுகளுக்கு முன் தந்தை வயது என்ன? இங்க இருக்கு தந்தை வயது, தந்தையின் வயது வந்து 2x - 12.
பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன் அரவிந்த் வயது என்ன? எக்ஸ் மைனஸ் டுவெல். அப்ப த்ரீ இன்டூ அரவிந்த் வயது, அப்ப த்ரீ இன்டூ எக்ஸ் மைனஸ் டுவெல். இப்ப டூ எக்ஸ் மைனஸ் டுவெல் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்டூ டுவெல் என்ன? தேர்ட்டி சிக்ஸ். அப்ப டூ எக்ஸ் மைனஸ் டுவெல் இஸ் ஈக்குவல் த்ரீ எக்ஸ் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ். இப்ப டூ எக்ஸ் அந்த சைடு போயிடும், மைனஸ் ஆயிரும். அப்ப எக்ஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ்ங்கிறது எக்ஸ். இந்த மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் இந்த சைடு வந்துடும், அப்ப பிளஸ் தேர்ட்டி சிக்ஸ். தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் டுவெல் வந்து டுவெண்ட்டி ஃபோர். சோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபோர். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? எனில் அவர்களின் தற்போதைய வயதினை காண்க. அதாவது தற்போதைய அரவிந்த் வயது என்னன்னு வச்சிருக்கோம் எக்ஸ், தற்போதைய தந்தையின் வயது என்ன வச்சிருக்கோம் டூ எக்ஸ். அப்ப தற்போதைய வயது வந்து எக்ஸ் இஸ் டு டூ எக்ஸ், சரியா? அதாவது அவர்களின் தற்போதைய வயது அப்படின்னா மகனுக்கு எக்ஸ், தந்தைக்கு டூ எக்ஸ். அப்ப எக்ஸுக்கு டுவெண்ட்டி ஃபோர், சரியா? அப்ப மகனுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர், டூ எக்ஸ் தந்தைக்கு வந்து டூ எக்ஸ். அப்ப டூ இன்டூ டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி எயிட். சோ டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி எயிட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி எயிட். என்னோட எக்ஸ்பிளைன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் சிம்பிள் இருக்கும் கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் வரும். நீங்க செம்ம அப்பப்போ வாட்ச் பண்ணலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.